ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்விகா மீடியா. அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே வந்து ஒரு நீங்க ரொம்ப நாள் கேட்டிருந்த ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்ட் வீடியோ சொல்லலாம். சோ இன்னைக்கு அந்த வீடியோ வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்க வந்து ஜஸ்விகா மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோம் அப்பெல்லாம் என் வீடியோ நீங்க வந்து தவறாம மிஸ் பண்ணாம பாக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க கொடுத்த இதே லவ் அண்ட் சப்போர்ட்டும் எனக்கு வந்து இன்னொரு ஒரு சேனலுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். என்னன்னு டீடைலா பார்க்கலாம். என்ன நீ எப்படி எடுப்ப? சோ இந்த ரெமெடி பண்றதுக்கு நான் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். பவுல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரப்பிங் தான். ஸ்க்ரப்பிங்க்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த இட்லி மாவுக்கு எல்லாம் போடுவாங்கல்ல அந்த சோடா தான் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா, சோடா உப்பு எப்படிலாம் சொல்லுவாங்களோ இதுதான். நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது கூட என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து நான் ப்ளூ காஃபி பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் மிக்ஸ் பண்றதுக்கு தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நான் வந்து இது கூட மிக்ஸ் பண்றதுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஒரு மாதிரி வந்து பொரிய ஆரம்பிக்கும். இந்த பேக்கிங் சோடா இருக்குல்ல, அது வந்து பொரிய ஆரம்பிக்கும். ஸோ தண்ணி ஆட் பண்ணாம இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எண்ணெய் கோகோனட் ஆயில் மட்டும்தான் ஆட் பண்ணணும், வேற எந்த எண்ணெயும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஆட் பண்ணி நல்லா வந்து ரொம்ப எண்ணெய் வந்து ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி பாத்துக்கோங்க, இந்த மாதிரி திக்கா இருக்கணும். ஸ்க்ரப் பண்ணும்போது எப்படி வந்து நீங்க வந்து ஒரு கன்சிஸ்டன்சி மேக் பண்ணீங்களோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. இதை வந்து கண்டிப்பாக ஃபேஸ்லேயோ நெக்லேயோ அப்ளை பண்ணக்கூடாது. அண்டர்ஆர்ம்லேயும் ப்ளஸ் வந்து ப்ரைவேட் ஏரியாவில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நான் எந்த ஒரு ஃபேஸ் பேக்கோ இல்லை வந்து எந்த ஒரு ஸ்க்ரப்போ ஃபேஸில் அப்ளை பண்ண சொன்னால் மட்டும் அப்ளை பண்ணுங்க, நெக்கில் அப்ளை பண்ண சொன்னால் மட்டும் அப்ளை பண்ணுங்க. நிறைய பேர் வந்து அண்டர்ஆர்ம்லேயோ இல்லை வந்து நெக்லேயோ அப்ளை பண்ணுறத ஃபேஸில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஸ்க்ரப் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2-3 மினிட்ஸ் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும். அப்போ தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ்லாம் நல்லா நீங்கும். இறந்த செல்கள் போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து நியூ செல்கள் வந்து உருவாகும். ஸோ நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ரெமெடி வந்து இது வந்து செகண்ட் ஸ்டெப். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபைனல் ஸ்டெப்புமே கூட. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து டொமேட்டோ எடுத்திருக்கேன், ஒரு டொமேட்டோ ஃபுல்லா எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி நல்லா வந்து தக்காளியை வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு சொட்டு கூட தண்ணி ஆட் பண்ணாம கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2 ஸ்பூன் வந்து தக்காளி விழுது எடுத்துக்கேன். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கர்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டத்தையும் இப்போ நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தயிருக்கு 1 ஸ்பூன் அளவு கர்ட் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ல இருக்கும். 2:1 அந்த ரேஷியோல வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் இதை வந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கோதுமை மாவு வந்து ஆட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக கோதுமை மாவு மட்டும்தான் ஆட் பண்ணணும், ரைஸ் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ வந்து இப்போ நல்லா நான் வந்து இந்த பேக் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்க்ரப் பண்ணிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு ஒரு நல்லா லைவான ரிசல்ட் தெரியும். ஏன்னா வந்து ப்ரைவேட் ஏரியாவாக இருக்கட்டும், அண்டர்ஆர்மில் இருக்கட்டும், பிளாக்னஸ் அதிகமாக இருக்கும் போது நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிட்டு வாஷ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து கிளியராக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் பேக் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் ப்ரஷ் எடுத்துக்கிறேன்.
ஸோ அதுக்கும் சொல்லாதீங்க நீங்கள் வந்து பெயிண்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இது வந்து புது பெயிண்ட் ப்ரஷ் தான், அதை நம்மளே சொல்லிடுறேன். நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் இந்த பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில பேர் இருக்கீங்க, அப்படி அது சொல்லி சிரிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. நீங்கள் யூஸ் பண்ணுறது பெயிண்ட் ப்ரஷ் மொதல் அதை மாற்றுமா அப்படின்னு சொல்கிறீங்க. நமக்கு தேவை நல்லபடியாக வந்து ஈவனாக அப்ளை ஆகுதா அப்படின்னு மட்டும்தான் பார்க்கணுமே தவிர எந்த ப்ரஷ்ன்னு இல்லை. இது ஆக்சுவலாக புது ப்ரஷ், அதனால தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து நல்லா வந்து பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இது எவ்வளோ நேரம் விடணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விடுங்க. ஒரு 5 to 7 minutes இது வந்து ட்ரை ஆகிடும். ஸோ ரொம்ப இதில் வந்து ஆயிலை நம்ம வந்து ஆட் பண்ணல, ஸோ சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிடுங்க. நிறைய பேர் கேட்பீங்க இது எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஒன் டேக்கு வந்து ஒன் டைம் மட்டும் தான் பண்ணணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்க்ரப் வந்து ஃபேஸ் பேக் வந்து இந்த பேக் இருக்குல்ல, சாரி ஃபேஸ் பேக்னு சொல்லிட்டேன், இந்த கன்சிஸ்டன்சி அப்படி இருக்கனால இந்த பேக் வந்து டெய்லியுமே அப்ளை பண்ணலாம். பட் ஸ்க்ரப் வந்து வீக்லி 2x இல்லை 3x தான் அப்ளை பண்ணணும். டெய்லி வந்து அப்ளை பண்ணக்கூடாது, வாரத்தில் 2-3 நாட்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்க்ரப்பை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக் போடுங்க. இல்லை ஸ்க்ரப் பண்ணாம கூட நீங்கள் ஃபேஸ் பேக் போடலாம். பட் கண்டிப்பாக வாரத்தில் 2-3 நாட்கள் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து போடணும் இந்த பேக்கு. ஸோ ஃபேஸ் பேக்னு சொல்கிறேன், அதுக்குன்னு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து இதை வந்து ஆண்கள் பெண்கள் அதாவது ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நம்ம வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட் பொருளும் யூஸ் பண்ணல. ஸோ அதனால ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. மேக்ஸிமம் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஸ்டெப்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. என்ன கேட்டால் ஸ்கின் கேரே குழந்தைங்க வந்து பண்ணாதீங்க. 15 to 18 மேலே உள்ளவங்க பண்ணுங்க. மேக்ஸிமம் 15 மேலே உள்ளவங்க பண்ணுங்க. ஏன்னா சின்ன வயசுல நம்மளோட ஸ்கின் எல்லாருக்குமே வந்து நல்லா சூப்பரா ஈவனா தான் இருக்கும். ஸோ ஸ்கின்ல எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. ஒரு ஏஜ் போனதுக்கு அப்புறம் தான் லேடிஸ்க்கு அதனால ஜென்ஸுக்கு அதனால வரும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 15 மேலே உள்ளவங்க இதை தாராளமா வந்து நீங்க ரெடி பண்ணி வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதை அப்படியே விட்டுட்டு நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்பவே வந்து இன்ஸ்டன்ட் ரிசல்ட் தரத்துக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சொன்ன ரெமெடி எல்லாமே ஆட் பண்ணணும், இதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஆட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிள் ரெமெடி, எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய ரெமெடி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடயே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அந்த ரெமெடி வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக அண்ட் ரொம்பவே வந்து ஒர்க் ஆகக்கூடிய ரெமெடி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களும் சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா, டேக் கேர், பை பை.